அனைவருக்கும் வணக்கம் ராமனுக்கும் சீத்தைக்கும் மிதிலையில் திருமணம் முடிந்ததும் அவர்கள் அயோத்தி சென்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்பதுவரை சென்ற பகுதியில் கேட்டோம் இக்கதையின் முந்தைய பகுதிகளை கேட்க விரும்புபவர்களுக்காக அதற்கான லிங்க் இப்பகுதியின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இனி தொடர்ந்து கதையை கேட்கலாமா பன்னிரண்டு ஆண்டுகள் ஆனந்தமாக ராமனும் சீத்தையும் அயோத்தியில் சுகமாக வாழ்ந்தார்கள் இனி உலகில் மக்கள் படும் இடையூறுகள் துயரங்கள் கோபதாபங்கள் எல்லாவற்றையுமே பகவானும் ஈஸ்வரியும் நேராக ஊன் உடலில் அனுபவிக்கப் போகிறார்கள் எந்த அவதாரம் எடுக்கிறேனோ அந்த அவதாரத்திற்குரிய தேகமும் உணர்வுமாகத்தான் என் திருவிளையாடல் நடைபெற்று வரும் என்பது பகவானே சொல்லிய விளக்கம் தன்னுடைய ஊன் உயிர் உணர்வில் மற்ற மக்களைப் போல் துன்பப்பட்டு இமையோர் காத்த சக்கரவர்த்தி திருமகன் யார் எங்கும் எதிலும் உள்ளும் புறமும் உள்ள லோகநாதனே இதை பெரியோர் அறிவார்கள் என்று விளக்கி சொல்லி கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறார் நான்கு புத்திரர்களிடமும் தசரதனுக்கு மிக மிக பிரியம் ஆயினும் ராமனிடத்தில் அதிக பிரியம் என்றே சொல்லலாம் அந்த பிரியத்துக்குரிய தகுந்த ராஜ லக்ஷணங்களும் பலமும் ராமனிடம் இருந்தன கௌசல்யா தேவியோ இந்திரனைப் பெற்ற அதித்தியை போல் ராமனை மகனாக அடைந்து சொல்லுக்கடங்காத பெருமிதத்தை அனுபவித்து வந்தாள் ராமனுடைய திருமேனி அழகு பராக்கிரமம் உள்ளத்தின் தூய்மை வாழ்க்கையில் சீலம் இரக்கம் பேச்சினிமை சாந்தம் நிறைந்த அறிவு இவற்றுடன் அபூர்வ தேகபலம் வியாதியற்ற சரீரம் ராஜ்ய பரிபாலனத்துக்குரிய நீதி சாஸ்திரங்களில் பயிற்சி இவைகளையெல்லாம் கண்டு ஜனங்கள் ராமன் எப்போது அரசனாவான் என்று விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தசரதன் இதை நன்றாய் அறிந்தான் ஆனப்படியால் தன் முதிய வயதை கருத்தில் கொண்டு ராமனுக்கு யுவராஜ்ய மகுடாபிஷேகம் செய்துவிட்டு அவனிடத்தில் ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்புவித்துவிட விரும்பினான் இதை ஒருநாள் மந்திரிகளிடத்தில் சொல்லி ராஜசபையை கூட்டினான் ரிஷிகளும் அறிஞர்களும் அயோத்தி நகரத்து வியாபாரத் தலைவர்களும் பல தேசங்களின் அரசர்களும் தசரதன் கூட்டிய ராஜசபைக்கு வந்து அவர்களுக்குரிய ஆசனங்களில் உட்கார்ந்தார்கள் கிரமப்படி எல்லோரும் அமர்ந்தபின் தசரதன் எழுந்து பேசினான் துந்துவிநாதம் கொண்ட அவனுடைய குரல் மேக கர்ஜனை போல் கம்பீர பிரதித்வனியோடு மண்டபத்தில் ஒலித்தது தசரதன் முகத்தில் ராஜலக்ஷண காந்தி ஜொலித்தது அவன் பேச்சு பொருள் செறிந்து கேட்போர் மனதைக் கவர்ந்தது என் முன்னோர்களைப் போலவே நானும் பெற்ற குழந்தையைப் போல இந்த ராஜ்யத்தை போற்றி வந்தேன் சோம்பலின்றி மக்களுக்காக உழைத்து வந்தேன் இப்போது என் உடல் மூப்பினால் தளர்ந்து போயிருக்கிறது என் மூத்த மகனை யுவராஜனாக நியமித்து ராஜ்யபாரத்தை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு நான் ஓய்வு பெற விரும்புகிறேன் என் முன்னோர்களின் வழியை பின்பற்றி நானும் மிகுதியுள்ள என் வாழ்நாளை வனத்தில் கழிக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் என் மூத்த மகன் ராமன் ராஜ்யபாரத்தை என்னைப் போலவே நன்றாக தாங்குவான் அதற்கு வேண்டிய எல்லா குணங்களும் அவன் பெற்றிருக்கிறான் ராஜசாஸ்திர நிபுணன் நீதி சாஸ்திரமும் நன்றாக அறிந்தவன் சத்ருக்களின் பலத்தை அடக்கும் வீரமும் சக்தியும் உடையவன் என் பாரத்தை அவன் தோளின் மேல் வைத்துவிட்டு ராஜ்யத்தின் க்ஷேமத்தை பற்றி நான் கவலையற்றவனாக இருக்க விரும்புகிறேன் சபையிலுள்ள பெரியோர்களும் அரசர்களும் மகாஜனங்களும் அனுமதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என் யோசனை தவறாக இருந்தால் சொல்லுவீர்களாக என்றான் அரசனுடைய பேச்சை கேட்டதும் சபையில் மகிழ்ச்சியை குறிக்கும் சப்தம் அலையலையாக கிளம்பிற்று ராமனை யுவராஜன் ஆக்குகிறேன் என்ற பேச்சை கேட்டதும் கருமேகத்தை கண்ட மயில்கள் நர்த்தனம் செய்து மகிழ்வது போல அப்படியே செய்வீர் அப்படியே செய்வீர் என்று சபையின் நான்கு பக்கத்திலிருந்தும் பெரும் குரல் எழுந்தது அந்தணர்களும் சேனைத் தலைவர்களும் நகரத்து சிரேஷ்டர்களும் கிராமத்திலிருந்து வந்திருந்த ஜனபத தலைவர்களும் எல்லோரும் ராமனுக்கு யுவராஜ்ய அபிஷேகம் செய்து ராஜகாரியங்களை அவனிடம் ஒப்புவிப்பதை நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம் என்று ஏகோபித்து ஆமோதித்தார்கள் இதை கேட்டு அரசன் மறுபடியும் பேசலானான் நீங்கள் கொடுத்த அபிப்பிராயத்துக்கு காரணங்கள் காட்டாமல் நான் சொன்னதை அப்படியே ஒப்புக்கொண்டு விட்டதில் எனக்கு திருப்தி இல்லை பெரியோர்கள் விஷயங்களை விளக்கி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னான் அப்போது சபையில் பலர் எழுந்து ராமனுடைய குணாதிசயங்களையும் ராஜ்யபாரம் தாங்கும் தகுதியையும் விஸ்தாரமாக எடுத்து கூறினார்கள் அதை கேட்க கேட்க அரசனுடைய உள்ளம் ஆனந்தத்தில் மூழ்கிற்று முடிவில் தாமதம் செய்ய வேண்டாம் உடனே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வீர் என்று ஜனங்கள் யாவரும் ஒருமிக்க நின்று கைகூப்பி கேட்டுக்கொண்டார்கள் என் அன்பார்ந்த பிரஜைகளே நீங்கள் சொல்லுவதைக் கேட்டு நான் எல்லை கடந்த மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படியே செய்வேன் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் மங்கள காரியம் கிரமப்படி நடைபெறும் என்றான் அரசன் வசிஷ்டர் வாமதேவர் முதலிய பெரியோர்களை பார்த்து தசரதன் இது சித்திரை மாதம் மங்களமான காலம் வனங்களெல்லாம் பூத்து அழகாக விளங்கும் பருவம் அபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள் என்று சொன்னான் இவ்வாறு உத்தரவிட்டதும் ஜனக்கூட்டத்தினிடையே பெரிய சந்தோஷ ஆரவாரம் பொங்கிற்று மன்னனுடைய உத்தரவின் பேரில் அந்தரங்க அமாத்தியனான சுமந்திரன் ராமனை அழைத்து வரச் சென்றான் ராமன் விஷயம் தெரியாதவனாக தந்தையின் முன்னால் வந்து நின்றான் பட்டாபிஷேக நிச்சயத்தை பற்றி அரசன் சொன்னதை கேட்டு தங்கள் ஆணைப்படி நடக்க நான் கடமைப்பட்டவன் என்றான் உனக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை நீ குணவான் ஜனங்கள் எல்லாரும் உன்னை விரும்புகிறார்கள் இனி நீ விட அதிகமான வினயத்துடனும் ஜாகிரதையுடனும் நடந்து கொண்டு எல்லா பாக்கியமும் புகழும் அடைவாயாக என்று அரசன் மகனை ஆசீர்வதித்தான் ராமனும் தன் இருப்பிடம் திரும்பினான் மறுபடியும் அரசன் ஏதோ யோசித்தவனாக ராமனை அழைத்து வா என்று சுமந்திரனுக்கு உத்தரவிட்டான் இதென்ன காரணம் எதற்காக சக்கரவர்த்தி மறுபடியும் என்னை வரச் சொன்னது என்று ராமன் கேட்டான் எனக்கு காரணம் தெரியாது அரசன் அழைத்து வரச் சொன்னதுதான் எனக்கு தெரியும் என்று சொன்னான் சுமந்திரன் யுவராஜ்ய பட்டாபிஷேக விஷயத்தில் மந்திர ஆலோசனை செய்து சந்தேகம் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் எப்படியானாலும் சரியே தான் அவசரப்பட வேண்டியதில்லை என்பது ராமனுடைய எண்ணம் ராஜ்யாதிகாரம் உடனே வகிக்க வேண்டும் என்று ராமனுக்கு ஆசை இருக்கவில்லை அதை கடமையாகவே பாவித்தான் அரசன் ஒப்புக்கொள்ளும்படி சொன்னால் சரி இல்லாவிட்டால் வேண்டியதில்லை என்பது அவன் கருத்து உடனே ராமன் அரசன் அரசனெழுந்த இடம் சென்றான் மகனை கட்டி அணைத்து ஆசனத்தில் அமரச் செய்து ராமனே எனக்கு வயது அதிகமாகிவிட்டது எல்லா சுகங்களும் நீண்ட ஆயுளும் அனுபவித்து விட்டேன் செய்ய வேண்டிய தேவபித்ரு காரியங்களெல்லாம் செய்து தீர்த்தேன் இனி செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை உனக்கு அபிஷேகம் செய்வித்து சிம்மாசனத்தில் அமரச் செய்வதைத் தவிர வேறொன்றும் நான் ஆசைப்படவில்லை நான் நேற்றிரவு கெட்ட சொப்பனங்கள் கண்டேன் தவிர வருங்கால விஷயம் அறிந்தவர்கள் என்னுடைய ஜாதகத்தின்படி இப்போது எனக்கு மரணமும் பெரிய துக்கமும் சம்பவிக்கலாம் என்கிறார்கள் ஆனபடியால் உன் பட்டாபிஷேகத்தை நாளைய தினமே செய்து முடித்து விட வேண்டும் என்பது என் எண்ணம் நாளைய தினம் புஷ்ய நட்சத்திரம் நல்ல நாள் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் இந்த காரியத்தை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஏதோ என்னை தூண்டி துரிதப்படுத்துகிறது உடனே நீயும் சீத்தையும் பட்டாபிஷேகத்துக்காக விரதம் இருங்கள் கிரமப்படி இன்று உபவாசம் இருந்து தரையில் படுத்து தூங்கி மங்கள காரியத்துக்கு ஏதொரு இடையூறும் வராதபடி பூஜை செய்வாயாக பரதன் ஊரில் இல்லை அவன் தன் மாமனுடைய ஊருக்கு போய் வெகு நாட்கள் ஆயின கேகய தேசம் வெகு தூரத்தில் இருக்கிறது அவனுக்கு இப்போது சொல்லி அனுப்பி வரவழைக்க அவகாசமில்லை அவன் வருவதற்காக காரியத்தை நிறுத்தி வைப்பதும் உசிதமல்ல என்றான் தசரத்தன் பேசிய பேச்சில் கவி நமக்கு இடம் தருகிறார் கைகேயை விவாகம் செய்து கொண்ட காலத்தில் தசரதன் கேகையனுக்கு கொடுத்த வாக்கு அவன் நினைவுக்கு வந்தது அது அவனை மனதில் வேதனை செய்தது போல தோன்றுகிறது பரதன் மிக நல்லவன் அண்ணனிடம் அவன் அளவற்ற பக்தியும் அன்பும் வைத்தவன் ஆனபடியால் கைகேயி விவாக நிபந்தனையை அவன் பொருட்படுத்த மாட்டான் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை அவன் ஆட்சேபிக்கவே மாட்டான் ஆயினும் மனிதனுடைய மனதை நம்பக்கூடாது நல்லவர்களுடைய புத்தியும் சில சமயம் மாறிப்போகும் என்று தசரதன் பயந்தான் பரதன் அண்ணனை குருவாக கருதுகிறவன் தர்மாத்மா சுத்தமான உள்ளமும் ஆசைகளை அடக்கும் சக்தியும் பெற்றவன் ஆயினும் மனுஷனுடைய சித்தம் எப்போதும் ஒரே விதமாக இருக்காது என்று தசரதன் ராமனிடம் சொல்லி மறுநாளே பட்டாபிஷேகம் முடித்துவிட வேண்டும் பரதன் வருவதற்காக காத்திருக்க வேண்டாம் என்று வசிஷ்டருக்கு தெரிவித்துவிட்டான் தந்தையிடம் விடை பெற்று கொண்டு ராமன் கௌசல்யாதேவியின் அந்தப்புறத்துக்கு சென்றான் பெற்ற தாய்க்கு விஷயத்தை சொல்லி ஆசி பெறுவதற்காக சென்றான் அதற்கு முன்னதாகவே கௌசல்யைக்கு சமாச்சாரம் எட்டிவிட்டிருந்தது சுபத்ரை சீதை லக்ஷ்மணன் எல்லோரும் கௌசல்யா தேவியுடன் இருந்தார்கள் கௌசல்யா மடிப்பட்டு உடுத்தி மகனுடைய சுபத்தை குறித்து பூஜையில் அமர்ந்தாள் தந்தையிட்ட ஆணையை பற்றி கௌசல்யிடம் ராமன் சொன்னான் கேள்விப்பட்டேன் மகனே இது உண்மையென்று நீயும் சொல்லுகிறாய் சிரஞ்சீவியாக இருப்பாயாக ராஜ்யத்தையும் வகித்து விரோதிகளை அடக்கி பிரஜைகளையும் பந்துக்களையும் காப்பாற்றி வருவாய் உன் குணங்களால் பிதாவை திருப்தி செய்தாய் அது என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி மகனை ஆசீர்வதித்தாள் ராமன் தன் பக்கத்தில் நின்ற தம்பி லக்ஷ்மணனை பார்த்து சிறிது நகைத்து லக்ஷ்மணா என்னோடு சமமாக இருந்து செல்வம் நிறைந்த இந்த நாட்டை நீ ஆழ்வாயாக என் உடலுக்கு நீ வெளியில் நடமாடும் இரண்டாவது உயிரல்லவா உனக்காகத்தான் இந்த ராஜ்ய பதவி என்னை அடைந்திருக்கிறது எனக்கு சேர்ந்த பாக்கியமெல்லாம் உன்னுடையதுமே உன்னுடையதுமேயாகும் என்று சொன்னான் ராஜ்யபாரத்தை லக்ஷ்மணனும் சேர்ந்து வகிக்க வேண்டும் என்று கோரியது அன்பினால் உண்டான பேச்சு சிறு நகைப்பு தானாக வந்து சேர்ந்தது சௌபாகியத்தை குறித்து உள்ளத்தில் பற்றின்மையால் உண்டான மெய்ப்பாடு பிறகு இரு தாய்மார்களையும் வணங்கி விடைபெற்று சீதையை அழைத்துக்கொண்டு தன் இல்லத்துக்குச் சென்றான் அரசன் கட்டளைப்படி வசிஷ்டர் ராமனுடைய இல்லத்துக்கு வந்தார் இதை அறிந்ததும் ராமன் வெளியில் சென்று வசிஷ்டரை வணங்கி வாகனத்திலிருந்து கை கொடுத்து இறக்கி உள்ளே அழைத்துச் சென்றான் வசிஷ்டர் மந்திரபூர்வமாக உபவாச சங்கல்பம் செய்வித்துவிட்டு அரசனிடம் திரும்பிச் சென்றார் போகும்போது ஜனங்கள் ராஜமார்க்கத்தில் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக கூடி பட்டாபிஷேக மகோற்சவத்தை பற்றி சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் நகரவாசிகள் வீடுகளையெல்லாம் அலங்கரித்து கொடிகள் ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் தெருக்கூட்டத்துக்கு இடையில் கஷ்டப்பட்டு வசிஷ்டருடைய தேர் மெல்ல சென்றது வசிஷ்டர் வந்ததும் அரசன் ஆசனத்திலிருந்து இறங்கி அவரை கண்டு செய்ய வேண்டிய உபவாச சங்கல்பம் செய்வித்தீர்களா என்று கேட்க ஆயிற்று என்று அவர் சொன்னதும் மகிழ்ந்தான் ஏதாவது இடையூறு நேரிடுமோ என்று தசரதனுக்கு திகில் இருந்து கொண்டே இருந்தது நகரம் மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருந்தது அடங்காத உற்சாகம் பெண்களுக்கு எல்லா வீடுகளிலும் எல்லா தெருக்களிலும் தங்களுடைய சொந்த மங்கள நிகழ்ச்சியாகவே ராமனுடைய பட்டாபிஷேகத்தை ஆண் பெண் குழந்தைகள் எல்லோரும் பாவித்து எல்லை கடந்த குதூகலத்தில் இருந்தார்கள் மறுநாள் காலையே இந்த மகோற்சவம் நடக்கப்போகிறது என்று தெரிந்ததும் சந்தோஷமும் பரபரப்பும் இருமடங்காய் விட்டன சுற்றுப்பக்கத்து எல்லாம் அயோத்திக்கு பட்டாபிஷேக மகோற்சவத்தை பார்க்க வந்து சேர ஆரம்பித்து விட்டார்கள் எங்கு பார்த்தாலும் மங்கள வாத்தியமும் கோஷங்களுமாக இருந்தன ராமனும் சீத்தையும் தங்களுடைய மனையில் நாராயணனை தியானித்து ஓமத்தீயில் நெய்விட்டு எஞ்சி நின்ற நெய்யை தேவ பிரசாதமாக பக்தியுடன் அருந்தி இருவரும் தரையில் புல் பரப்பி அன்றிரவு படுத்தார்கள் அதிகாலையில் மங்களவாத்தியங்கள் எழுப்ப இருவரும் எழுந்தார்கள் ராஜகுல அந்தப்புற வழக்கத்தை அனுசரித்து கைகேயிக்கு தோழியும் அந்தரங்க வேலைக்காரியுமாக ஒரு கூனியம்மை எங்கிருந்தோ வந்து சேர்ந்திருந்தாள் எஜமானி கைகேயிக்கு இவள் கொஞ்சம் சொந்தம் கூட அதனால் நெருங்கி பழகும் உரிமையைக் கொண்டாடி வந்தாள் இவள் பெயர் மந்தரை கதையில் மிக பிரசித்தி பெற்ற பாத்திரம் நம் நாட்டு மக்கள் அனைவரும் ஆண் பெண் குழந்தைகள் எல்லோரும் வெறுக்கும் பாத்திரம் இவளே ராமனை காட்டுக்கு அனுப்பச் செய்தவள் இவள் என்ன செய்தாள் எப்படிச் செய்தாள் என்பதை விவரமாக இனி பார்க்கலாம் தசரதன் ராஜசபையை கூட்டி ராமச்சந்திரனுக்கு நாளைக்கே பட்டாபிஷேகம் செய்துவிட வேண்டும் என்று நிச்சயித்த அந்த நாள் மந்தரை தற்செயலாக அந்தப்புரத்து மேல் மாடியேறி அழகிய உப்பரிகையிலே போய் நின்றாள் உயரத்திலிருந்து நகரத்தை பார்த்தாள் தெருவெல்லாம் தண்ணீர் தெளித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது ஜனங்கள் தங்களின் வீடுகளின் மேல் பலவித அழகிய கொடிகள் பறக்கவிட்டிருந்தார்கள் ஆடை அணிகள் பூண்டு சந்தனம் பூசி புஷ்பம் அணிந்து எங்கே பார்த்தாலும் கூட்டமாக ஜனங்கள் ஏதோ பேசிக்கொண்டு மிக சந்தோஷமாக இருப்பதைக் கண்டாள் கோயில்களிலெல்லாம் வாத்திய கோஷம் ஏதோ பெரிய மங்கள உற்சவம் நடக்கப் போவதாக தெரிகின்றது மந்தரை பக்கத்தில் நின்ற அந்தப்புற வேலைக்காரியை பார்த்து என்ன நீ பட்டு உடுத்தியிருக்கிறாய் என்ன விசேஷம் ஊரில் கௌசல்யா தேவி பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுத்து கொண்டிருக்கிறாள் போலிருக்கிறதே பணத்தை சாதாரணமாக வீண் செலவு செய்ய மாட்டாளே எங்கே பார்த்தாலும் திருவிழா வாத்தியமும் அலங்காரமுமாக இருக்கிறதே உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டாள் உனக்கு தெரியாதா நம் ராமச்சந்திரனுக்கு நாளை காலை யுவராஜ பட்டாபிஷேகம் என்று அந்த வேலைக்காரி சொன்னாள் இதை கேட்டதும் மந்தரைக்கு அடங்காத கோபம் மேலிட்டது மிக வேகமாக கீழே இறங்கினாள் நேராக கைகேயின் அறைக்குள் சென்றாள் அப்போது கைகேயி படுத்திருந்தாள் மூடப் பெண்ணே எழுந்து எழுந்து தலைக்கு மேல் பெரிய வெள்ளம் வருகிறது நீ மோசம் போனாய் மூட பெண்ணே தூங்குகிறாயே என்றாள் மந்தரையின் துக்கத்தை பார்த்து அவளுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதோ என்று கைகேயை எண்ணி மந்தரை என்ன துயரம் ஏற்பட்டது ஏன் இப்படி துக்கப்படுகிறாய் என்று மெதுவாக கேட்டாள் மிக கெட்டிக்காரியான மந்தரை பேச ஆரம்பித்தாள் உனக்கும் எனக்கும் நாசம் வந்துவிட்டது பெண்ணே ராமனை யுவராஜனாகச் செய்துவிட்டான் இதற்கு மேல் எனக்கு என்ன துக்கம் வேண்டும் உனக்கு துக்கம் வந்தால் நான் எப்படி சும்மா இருக்க முடியும் ஓடி வந்தேன் அரச குலத்தில் பிறந்து வளர்ந்தாய் மகாராஜனுடைய வீட்டில் அரசியாகவும் புகுந்தாய் ஐயோ கெட்டுப்போனாயே ஒன்றும் அறியாத அப்பாவி பெண்ணாய் இருக்கிறாய் இனிய மொழிகள் பேசி பேசி உன் புருஷன் உன்னை ஏமாற்றியே விட்டான் வஞ்சனைக்காரன் எல்லாம் கௌசல்யைக்கு கொடுத்துவிட்டு உன்னை தெருவில் திண்டாட விட்டு விட்டான் மோசக்காரன் பரதனை மாமன் வீட்டுக்கு போ என்று சொல்லி வெகு தூர தேசத்துக்கு அனுப்பிவிட்டு இங்கே அவசரம் அவசரமாக ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்போகிறான் நாளைக்கே எல்லாம் முடிந்து போகிறது நீயோ எல்லாம் பார்த்து கொண்டு சும்மா படுத்து கிடக்கிறாய் நீயும் உன்னை நம்பியிருக்கிற எல்லோரும் அழிந்தீர்கள் இப்படி மந்தரை அடுக்கி கொண்டே போனாள் கைகேயிக்கு இந்த பேச்சு காதில் பட்டதே ஒழிய அதன் பொருளில் கவனம் செல்லவில்லை அவள் ஒன்றே ஒன்றைத்தான் கவனித்தாள் அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேக மகோற்சவம் நடக்கப் போகிறது என்பதைத்தான் என் குமாரன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்கிற செய்தியை கொண்டு வந்தாய் மந்தரா இதைவிட எனக்கு சந்தோஷம் என்ன இருக்கிறது இந்தா இதை பெற்றுக்கொள் இன்னும் என்ன வேண்டுமோ கேள் என்று தன் கழுத்திலிருந்த மாலையை எடுத்து மந்தரைக்கு கொடுத்தாள் மங்களச் செய்தி கொண்டு வந்தவர்களுக்கு ஏதாவது பொருள் உடனே தருவது ராஜகுல வழக்கம் மந்தரை வீணாக பயப்படுகிறாள் அவள் ஒரு வேலைக்காரி தானே பெரிய வீட்டு விஷயங்களை அவளால் தெரிந்து கொள்ள முடியாது அவளுடைய மூட பயத்தை போக்கி தைரியம் உண்டாக்க ஆபரணத்தை அவளுக்கு தந்து தன் மகிழ்ச்சியை அவளும் அடையச் செய்யலாம் என்று கைகேயி எண்ணினாள் கைகேயின் உள்ளம் எளிதில் கெடவில்லை நல்ல பண்பாடு பெற்றவள் தாழ்ந்த புத்திக்கு உடனே இடம் கொடுக்கவில்லை மந்தரைக்கோ இதை கண்டு துக்கம் இன்னும் அதிகரித்தது கைகேயி தந்த மாலையை அப்படியே வீசி எறிந்துவிட்டு மந்தரை ஐயோ பைத்தியகாரி தலைக்கு மேல் வந்திருக்கிறது வெள்ளம் மடப்பெண்ணே நீயோ ஹா ஹா என்று சிரித்து மகிழ்கிறாய் தீராத கஷ்டம் வந்து உன் வாழ்க்கையை கவிழ்ப்பதற்கு நிற்கும் போது நீ கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறாய் உன்னை பார்த்து நான் சிரிக்கவா அழவா உன் சக்கலத்தியானவள் தன் மகன் பட்டத்துக்கு வர ஏற்பாடு செய்துவிட்டாள் நீ இது வெகு மங்களம் என்று கூத்தாடுகிறாய் உன் மதியை நான் என்னவென்று சொல்வேன் ராமன் பட்டம் பெற்றபின் பரதன் இருக்கும் வரையில் தனக்கு என்றைக்குமே அபாயம் என்று ராமன் எண்ணுவான் அல்லவா இயற்கையின் போக்கு ராமனுக்கு தெரியும் ஆனபடியால் பரதன் ராமனுக்கு பகையாகிவிட்டான் பயத்தினால்தான் விரோதிகளை அரசர்கள் கொல்லுவது ராமன் பட்டம் பெற்றபின் பின் பரதனை கண்டு அவன் பயப்படுவான் பயத்தினான் அல்லவா பாம்புகளைக் கண்டவுடன் கொல்லுகிறோம் பரதன் உயிரை பற்றி இனிமேல் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதாகும் நாளை பொழுது விடிந்ததும் கௌசல்யை பாக்யவதியானாள் நீ அவளுக்கு தாசியானாய் அவள் முன் கை கூப்பி வணங்கி ஒரு வேலைக்காரியாக நிற்பாய் நாளை முதல் உன் மகனுடைய சுதந்திரமும் முடிந்தது அவன் இனிமேல் ராமனுக்கு ஒரு சாதாரண வேலைக்காரன் நம்முடைய அந்த புறத்தில் இனி மானம் சந்தோஷம் என்பது இல்லை என்று சொல்லி துக்கத்தினால் மேலே பேசாமல் நிறுத்தினாள் கைகே இதையெல்லாம் கேட்டு உண்மையில் வியப்படைந்தாள் ஏன் இவ்வாறு பயப்படுகிறாள் மந்தரை ராமனுடைய குணம் இவளுக்கு தெரியாதா தர்மமே வடிவம் கொண்டவன் அல்லவா அவன் என்று எண்ணினாள் மந்தரா ராமனுடைய சத்தியம் சீலம் அடக்கம் இவற்றை நாம் எல்லோரும் கண்டு மகிழ்ந்தோமல்லவா அவன் மூத்தவன் ராஜ்யம் அடைகிறான் அவனுக்கு பிறகு பரதன் அடையப் போகிறான் இதில் என்ன போச்சு ஏன் தோழி நீ வருத்தப்படுகிறாய் ராமனுக்கு பிறகு நூறு வருஷம் பரதனும் அரசனாக வாழ்வான் அழாதே துக்கப்படாதே ராமன் என்னிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறான் தன்னை பெற்றவளிடம் கூட அவ்வளவு பிரியம் அவனுக்கு இல்லையே தன் தம்பி ஒவ்வொருவனையும் அவன் தன் உயிராகவே அல்லவா கருதி வருகிறான் அவனை பற்றி நீ பயப்படுவது சரியே அல்ல என்று சொல்லி இயற்கை அன்புடன் கைகேயி இம்மந்தரையின் பயத்தை தணிக்கப் பார்த்தாள் ஐயோ உன் புத்திக்கு நான் என்ன சொல்லுவேன் ஏன் உன் மூளை இப்படி கெட்டுப் போயிற்று ராமன் அரசனாக அபிஷேகமான பின் பரதனுக்கு ஏது இடம் ராஜகுல வழக்கம் உனக்கு கொஞ்சமும் தெரியவே இல்லை ராமன் சிம்மாசனம் ஏறினால் அத்துடன் பரதனுடைய ராஜ வாழ்க்கை முடிந்தது ராமனுக்கு பிறகு அவனுடைய மூத்த மகன் இப்படித்தான் உரிமை செல்லும் தம்பியை பற்றி பேச்சே கிடையாது மூத்த மகன் மூத்த மகனாகவே சங்கிலி கோத்த போகும் தம்பி எவ்வளவு குணவானாக இருந்தாலும் அவனுக்கு இடமில்லை இதுவே ராஜகுல வரிசை கிரமம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து முடித்த பின் உன் மகன் அனாதையாவான் ராஜவம்சத்தில் அவனுக்காவது அவன் மக்களுக்காவது இடமில்லை இது உனக்கு தெரியவில்லையே என் கண்மணி நான் என்ன செய்வேன் ராமன் பட்டம் பெற்ற பின் அவன் பரதனை விடமாட்டான் பரதன் உயிருக்கும் ஆபத்து உண்டாகும் பரதன் உயிரோடு இருக்க நீ வேண்டினாயானால் அவன் மாமன் வீட்டிலிருந்தே எங்கேயாவது போய் மறைந்து சேமமாக இருக்கட்டும் இங்கே வந்தால் அவனுக்கு ஆபத்தே உண்டாகும் கௌசல்ய்க்கு உன்மேல் மிகக் கோபம் அரசனுடைய பிரீத்தியை நீ சம்பாதித்திருப்பதாக எண்ணி அவளை பல தடவை நீ அலட்சியம் செய்திருக்கிறாய் இப்போது பழி வாங்குவாள் நிச்சயம் சக்கலத்தின் கோபம் மிக பொல்லாதது ராமன் பட்டமடைந்தால் நம்முடைய பரதன் செத்தானென்றே வைத்துக்கொள் ஆனபடியால் உறுதியாக தீர்மானிப்பாய் எப்படியாவது பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும் ராமனை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் இவ்வாறு முடித்தாள் மந்தரை கைகேயின் உள்ளத்தில் பயம் புகுந்து கொண்டது மந்தரை வெற்றியடைந்து விட்டாள் கிளி பிடித்த கைகேயின் முகம் சிவந்து போய் சுவாசம் வெப்பமடைந்தது இன்னது செய்வது என்று தெரியாமல் மந்தரையிடம் தஞ்சமடைந்து பேச ஆரம்பித்தாள் புத்திர புத்திரபாகியம் பெறாமலிருந்த காலத்தில் கைகேயை தசரதன் ராஜகுல வழக்கத்தை அனுசரித்து விவாகம் செய்து கொண்டான் அச்சமயம் கைகேயினுடைய தந்தை கே கயராஜன் தசரதனிடம் அவள் வயிற்றில் பிறக்கும் மகனுக்கு பட்டம் வேண்டும் என்று வாக்குறுதி பெற்றான் இப்படி அப்போது சொன்னதில் ஒன்றும் வியப்போ வித்தியாசமோ இருந்திருக்க இடமில்லை அப்போது யாருக்குமே குழந்தை இல்லை மற்ற மனைவிகளுக்கு புத்திரப்பேறு உண்டாகவில்லை புத்திரப்பேற்றுக்கு ஆசைப்பட்டு மூன்றாவது மனைவியைக் கொண்டது அந்த ஆசையும் நிறைவேறவில்லை வெகுநாட்கள் கழித்து யாகம் செய்து மூன்று மனைவிகளும் குழந்தை பெற்றார்கள் பட்ட மகனான ராமன் நான்கு புத்திரர்களுள் மூத்தவனாகவும் சகல உத்தம குணங்களை உடையவனாகவும் மந்திரிமார்கள் நகரத்தார் கிராமவாசிகள் சிற்றரசர்கள் அனைவரும் யுவராஜ பதவிக்கு தகுந்தவன் என்று சொல்லும்படி அவர்களுடைய அன்பை சம்பாதித்தவனாகவும் இருக்க எப்படி அவனுடைய உரிமையையும் ராஜகுல முறையையும் புறக்கணித்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வது நியாயமாகும் தவிர பரதனும் கைகேயும் இதை பற்றி ஏதொரு ஆசை அல்லது எண்ணம் கூட வைத்தது கிடையாது அதை பற்றி பேச்சே கிடையாது ஆனபடியால் முறைப்படி ராமனை யுவராஜ பதவியில் அமர்த்துவதில் ஒரு சிக்கலும் ஏற்படாது என்று அரசன் எண்ணினான் அவ்வாறே கைகேயின் உள்ளத்திலும் எந்தவொரு கல்மிஷமும் இருக்கவில்லை இது கைகேயின் நடவடிக்கைகளினால் வியக்தமாகத் தெரிகிறது பரதன் உள்ளத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை ஆயினும் தசரதன் ராமனிடம் சொன்னதைப் போல் நல்லவர்களுடைய தூய சிந்தையும் திடீரென்று திரிந்து போகும் கெட்டவர்களுடைய துர்புத்தியும் அதனோடு விதியும் சேர்ந்துவிட்டால் யாருமே கெட்டுப்போகலாம் இதுவே கைகேயி விஷயத்தில் நடந்துவிட்டது தாமதப்பட்டால் ஒருவேளை இடையூறு ஏற்படும் என்று எந்த காரணத்துக்காக பரதன் வருவதை எதிர்பாராமல் பட்டாபிஷேகம் முடித்துவிடலாம் என்று தசரதன் அவசரப்பட்டானோ அதே காரணமும் அதே அவசரமும் கைகேயின் சித்தத்தை கோணல் வழியில் செலுத்த மந்தரைக்கு நன்றாக உபயோகப்பட்டுவிட்டன பார் இவ்வளவு அவசரம் ஏன் உன் மகன் ஊரில் இல்லாத சமயத்தில் அவனை மோசம் செய்யவே இந்த அவசர ஏற்பாடுகள் எல்லாம் காதல் வேஷம் போடும் உன் அரசனுடைய வஞ்சக சமத்காரத்தை பார் என்றாள் மந்தரை கைகேயினுடைய உள்ளத்தை கெடுத்து தன் ஆலோசனைக்குச் சம்மதிக்கச் செய்துவிட்டாள் மொத்தத்தில் கைகேயினுடைய சுபாவம் சாதாரண சுபாவம் நல்ல உணர்ச்சியும் பண்பாடும் உண்டு கூர்மையான புத்தியும் உண்டு ஆனால் லோக விவகாரம் அதிகமாக அறிந்தவளல்ல பிடிவாதம் அதிகம் எளிதில் ஏமாற்றப்பட்டாள் செய்யும் காரியத்தின் முழு பலனை ஊகித்து அறியும் ஆற்றல் பெற்றிருக்கவில்லை ராமாயண சங்கடப்படலம் ஆரம்பித்துவிட்டது அதுவரையில் ராமனை தன் வயிற்றில் பிறந்த குழந்தையாகவே பாவித்து வந்த கைகேயி இப்போது மந்தரையின் உபதேச வலையில் சிக்கி கெட்டுப்போனாள் பயமாக இருக்கிறது என்ன செய்யலாம் சொல் மந்தரா கௌசல்யைக்கு அடங்கி நான் அவளுடைய வேலைக்காரியாக போவதா ஒரு நாளும் முடியாது பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தே தீர வேண்டும் நீ சொல்வதே சரி ராமனை வனத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்பது நிச்சயம் இதற்கு என்ன உபாயம் செய்யலாம் சொல் நீதான் சாமர்த்தியசாலி என்று மந்திரையை சரணடைந்தாள் அந்த சமயம் கைகேயின் கண்களுக்கு மந்தரையின் கூன் வடிவம் கூட மிக பட்டது இது வெறும் ஹாஸ்யமல்ல சூக்மமான மனோதத்துவம் கைகேயி இது என்ன விந்தை உபாயம் என்னையா கேட்கிறாய் உனக்கு ஏன் இவ்வளவு மறது வந்து மூடிக்கொண்டது அல்லது வேஷம் போடுகிறாயா நானே சொல்ல வேண்டுமென்றால் சொல்கிறேன் கேள் என்றாள் மந்தரை இதை சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறுத்தினாள் சொல் சொல் எப்படியாவது பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்காமல் செய்ய வேண்டும் என்றால் கைகேயி பரபரப்பாக சொல்லுகிறேன் அவசரப்படாதே முன்னொரு காலத்தில் உன் புருஷன் தசரத சக்கரவர்த்தி தெற்கே சம்பரனோடு யுத்தம் செய்தது நினைவிருக்கிறதா நீயும் கூட இருந்தாயே இந்திரனுக்கு உதவியாக போனான் அல்லவா உன் புருஷன் வைஜெயந்தி நகரத்து சம்பரனை இந்திரன் சமாளிக்க முடியாமல் தசரதனுடைய உதவியை நாடினான் தசரதன் சென்று சண்டையிட்டு உடம்பெல்லாம் காயம்பட்டு நினைவிழந்து போனான் அல்லவா அப்போது அவனுடைய தேரை நீயே நடத்தி சாமார்த்தியமாக களத்திலிருந்து வெளியே கொண்டு போய் அரசன் உடலில் பாய்ந்திருந்த அம்புகளையெல்லாம் மெதுவாக எடுத்து நினைவு தெளியச் செய்து அவன் உயிரை காப்பாற்றினாய் மறந்து விட்டாயா அப்போது அவன் உனக்கு என்ன சொன்னான் இரண்டு வரங்களை கேள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று அவன் சொல்ல எனக்கு வேண்டும் போது கேட்கிறேன் இப்போது வேண்டாம் என்று நீ சொல்ல அப்படியே என்று அவன் கூறினான் அல்லவா நீ ஏ எனக்கு இதை சொல்லியிருக்கிறாய் நீ மறந்துவிட்டாய் நான் மறக்கவில்லை அதை வைத்து இப்போது காரியத்தை சாதிக்கலாம் ராமன் பட்டாபிஷேகத்தை நிறுத்தி பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய் என்று உன் புருஷனை கேள் இரண்டு வரத்தில் முதலாவதாக அதைக் கேள் இரண்டாவதாக ராமனை பதினான்கு வருடம் காட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று கேள் பாவம் என்று தயங்காதே பயப்பட்டு நடுங்காதே நான் சொல்வதை கேள் அப்படி ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டால்தான் ஜனங்கள் அவனிடம் வைத்திருக்கும் அபார அன்பும் பற்றும் நாளடைவில் மறைந்து போய் உன் குமாரனுடைய யுவராஜ பட்டம் ஊர்ஜிதப்படும் போய் கோப கிரகத்தில் தரையில் படுத்துக்கொள் பழைய துணி உடுத்திக்கொண்டு தரையில் கிட அரசன் வரும்போது பேச வேண்டாம் கண் எடுத்தும் பார்க்க வேண்டாம் உன் துயரத்தை அவன் சகிக்க மாட்டான் என்பது எனக்கு தெரியும் நம்முடைய காரியம் வெற்றியுடன் முடியும் என்றாள் மந்தரை அரசன் என்னவெல்லாமோ ஆசை காட்டுவான் அதற்கு உட்படாதே கேட்ட இரண்டு வரமே வேண்டும் என்று பிடிவாதமாக இரு சத்தியத்துக்கு பயந்து அரசன் கட்டாயம் வழிக்கு வருவான் உன்னிடம் அவன் வைத்திருக்கும் காதலின் வேகம் எனக்கு தெரியும் உனக்காக உயிரை கொடுக்க வேண்டுமானாலும் கொடுப்பான் நெருப்பில் விழச் சொன்னாலும் விழுவான் நான் சொன்னபடி செய் பயப்பட வேண்டாம் ராமனை வனத்துக்கு அனுப்பினால் ஒழிய உன் காரியம் சாதகமாகாது ராமன் வெளியேற்றப்பட வேண்டும் அப்போதுதான் பரதனுக்கு நீ சம்பாதித்து தரும் பதவி ஸ்திரமாகும் இல்லாமல் போனால் பெற்ற பதவி கனவாக மறைந்து போகும் இதை நினைவில் வைத்துக்கொள் இந்த விஷயத்தில் விட்டுக்கொடுக்காதே ஜாகிரதை என்றால் மறுபடியும் கூனியின் இந்த உபதேசத்தை ஏற்றதும் முதலில் பயத்தில் மூழ்கிய கைகேயின் முகம் பிறகு மலர்ந்தது உன் புத்தி கூர்மையை நான் என்னவென்று சொல்வேன் மந்தரா என்னை காப்பாற்றினாய் என்று சொல்லி குதிரை குட்டியைப் போல துள்ளி குதித்தாள் தாமதம் செய்யாதே செய்ய வேண்டியதை உடனே செய் கரை உடைந்து போன பிறகு ஏரிக்கு அணை கட்ட முடியாது சொன்னதையெல்லாம் கவனத்தில் வை பிடிவாதமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக உன் காரியம் சித்தியாகும் என்று ராமனை வனத்துக்கு அனுப்புவதை மறுபடி மறுபடி வற்புறுத்தி சொன்னாள் கைகேயி சந்தேகப்படாதே நான் உறுதியாக இருப்பேன் இதோ பார் என்று அப்போதே கோப நுழைந்து தன் ஆபரணங்களையெல்லாம் சிதற இறைத்துவிட்டு துணியை மாற்றிக்கொண்டு தரையில் படுத்துக்கொண்டாள் படுத்தவள் அழுத குரலில் மந்தரைக்குச் சொன்னாள் மந்தரா என் தந்தை கேகையராஜனிடம் நீயே போய் சொல்லுவாய் பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்றோ அல்லது கைகே இறந்தாள் என்றோ இரண்டில் ஒன்று நீ போய் செய்தி சொல்லிவிடு என் மந்தரையே இவ்வாறு சொல்லி உண்மையிலேயே தசரதன் செய்ததெல்லாம் மோசம் என்று எண்ணி அவன் மேல் கடும் கோபத்தோடு தரையில் படுத்தாள் அப்போது அவள் அழகு குறையவில்லை சிரித்தாலும் அழகு கோபித்தாலும் ஒரு அழகு அல்லவா அழகை பெற்ற பெண்ணின் முகம் பாப எண்ணம் நன்றாக புகுந்துவிட்டது கைகேயின் சுபாவம் முற்றிலும் மாறிப்போயிற்று போயிற்று தன்னுடைய வாழ்க்கை அடிமைய வாழ்க்கையாக போகும் பரதன் உயிருக்கு பெரிய ஆபத்து அருகில் வந்துவிட்டது என்ற திகிலானது பிசாசு போல் அவள் உயிரை பிடித்துக்கொண்டது கொண்டது புருஷனை ஒரு பெரிய விஷயத்திலே நிர்பந்திப்பதனால் ஏற்படக்கூடிய கூச்சமும் ராமனை காட்டுக்கு அனுப்பு என்று கேட்கப் உண்டாகும் வெட்கம் பாபபயம் அனைத்தையும் உடனே மனத்திலிருந்து துரத்திவிட்டாள் உள்ளத்தை கல்லாக்கிக் கொண்டு விட்டாள் மிக பெரிய துக்கம் மேலிட்டவளாக உயிர்த்தும் வியர்த்தும் கண்களை மூடியும் நாக கன்னிகையின் அழகைப் பெற்ற கைகேயி கூந்தலை விரித்தும் தூசி படிந்த தரையில் கிடந்தாள் ஓர் அழகிய பறவை வேடனுடைய அம்பால் தாக்கப்பட்டு கீழே திடீரென்று விழுந்தது போல் தரையில் கிடந்தாள் அவளுடைய உடலை அலகரி அலங்கரித்த சகல திவ்ய ஆபரணங்களும் இங்குமங்கும் கருத்த ஆகாயத்தில் நட்சத்திரங்களைப் போல் பிரகாசித்து கொண்டு ஊடல் அறையில் சிதறிக் கிடந்தன இனி நடக்கப்போவது என்ன அடுத்த பகுதியில் கேட்கலாம்